இருந்து ஹதீப் என்ற சகோதரர் கேட்டிருக்கிறாங்க எனது கேள்வி அவருடைய கேள்வியை அப்படி போட்டிருக்கிறாங்க அநீதி இழைத்தவருக்கு உதவி செய் என்று நம்பிகள்நாயகம் சல்லாஹலிஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இது எப்படி ஏன் இந்த கேள்வியை கேட்குறாங்கன்னா ஒரு ஹதீஸ் ஒன்று சஹிஹுல் புகாரியில் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது அந்த ஹதீஸை மையமாக வைத்து அந்த ஹதீசை சகோதரர் குறிப்பிடலாட்டியும் அந்த ஹதீஸை மையமாக வச்சு தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அது என்ன ஹதீஸ் என்று சொன்னால் அனஸ் ரதையல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க ரசூசரல்லாஹாஹிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் உன்சுர் அஹா க வாலிமன் அவ் மதுமன் உனது தோழன் சகோதரனுக்கு லாலிம் அநீதி இழைக்கக்கூடியவனாகவோ அல்லது அநீதி இழைக்கப்பட்டவனாகவோ இருந்தாலும் அவனுக்கு உதவி செய் என்று ரசூசலாஹைஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஃபகால ரஜுல் அப்போ ஒரு மனிதர் கேட்கிறார் யார் ரசூலா அல்லாஹின் தூதரே அன்சுருஹு இதாக்கான மதுருமன் ஒருவன் இழைக்கப்பட்ட நிலையில் இருப்பானேயானால் அவனுக்கு நான் உதவி செய்வேன் அது எனக்கு புரிகிறது ஆனால் ஐத்த இதாக்கான வாலிமன் ஒரு அநீதி இழைக்க கூடியவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கைஃப அன்சுருஹோ அவனுக்கு நான் எப்படி உதவி செய்கிறது ஒருத்தவன் இன்னொருத்தவனை அடிக்கிறான் அடிக்கிறவன் அநீதி இழைக்க கூடியவன் அடி வாங்குறவன் அநீதி இழைக்கப்பட்டவன் இப்படி வைத்து கொண்டோமே ஆனால் அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்கிறது அப்படின்னா என்ன அவனை போய்ட்டு காப்பாத்துறது இது நமக்கு புரியுது ஆனா அநீதி இழைக்க கூடியவன் அடிக்கிறான்ல அவனுக்கு உதவி செய்யினா எப்படி அப்படின்னு அந்த நபித்தோழர் கேக்குறாங்க பொதுவா வந்து அவன் கூட சேர்ந்துட்டு அடிக்கிறது அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தம் மேலோட்டமாக பார்த்தா அவன் அநீதி இலைக்க கூடியவனுக்கு உதவி செய்யினா அவன் அடிச்சுட்டு இருக்கிறான் என்னடா இன்னும் கம்மியா அடிக்கிற இன்னும் சேர்ந்து ரெண்டு அடி போடுவோமே அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிறதா அப்படின்ற அந்த நபித்தோழர் கேட்கிறாங்க அப்ப ரசூஸ் அல்லாஹ்ரம் சொல்றாங்க தஹுசுஹூ அவ தம்னாஹூ மின்துல் அவனுக்கு உதவி செய்வது என்றால் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அநியாயம் பண்றதுன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் தம்னவுகும் எனது அவன் செய்யக்கூடிய அநீதியில் இருந்து அவனை தடுப்பது தான் தாலிக்க நசுருஹோ அதுதான் அவனுக்கு செய்யற உதவி அப்படின்னு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை என்ன செய்கிறாங்க நமக்கு கூறி தருகிறார்கள் அப்போ இந்த ச இந்த சகோதரர் கேட்ட அந்த கேள்வியை வந்து அந்த ஹதீசனுடைய முழுமையிலேயே என்ன செய்திருக்கிறது அடுத்த வார்த்தையிலே சஹாபிக்கு வந்திருக்கு அந்த சஹாபி கேட்ட உடனே சலாஹம் அவர்கள் அதை நமக்கு தெளிவாக விலக்கி தருகிறார்கள் அப்போ ஒன்று அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யணும் அது எல்லாரும் பண்றாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆனா அநீதி இழைக்கக்கூடியவனுக்கு உதவி என்பது என்னவென்றால் அவனை அநீதியிலேருந்து தடு அதுதான் உதவி அது வந்து அவனை பொறுத்த வரைக்கும் எதிரி என்ன நம்மளை வந்து செய்ய விட மாற்றானே தப்பு செய்ய விட மாற்றானேன்ட்டு அவனுக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவனை நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாத்துறீங்க அவனை மறுமையினால் தோல்வி அடையாமல் இந்த அநீதியின் மூலமாக அவன் பாவத்தை சேர்த்து கொண்டு அல்லாஹுக்கு முன்னாடி நிற்காம இருப்பதற்காக வேண்டி நீங்கள் அவனுக்கு உதவி செய்கிறீர்கள் அப்போ அநீதி இழைக்கக்கூடியவன அவன் இருக்கிறான் அந்த அநீதியிலிருந்து நீங்கள் அவனை தடுத்தால் அவனுக்கு நீங்கள் அழகிய முறையிலே உதவி செய்கிறீர்கள் என்ற ஒரு தகவலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த செய்தியிலே நமக்கு விளக்க தருகிறார்கள்